ரெஃபரன்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் சர்வீசஸ் 10/1/2024 படி நிலவரப்படி வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் சர்வீசஸ் அசாம் 10/1/2024 படி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் வந்து 87 வேகன்சியும், அதுக்கப்புறம் சீனியர் சிவில் ஜட்ஜ் 78 வேகன்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேடர் ஆஃப் சிவில் ஜட்ஜில் வந்து 169. ஸோ டோட்டலாக வந்து 334 வேகன்சி வந்து இந்த ஜூடிக்கல் சர்வீசஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 1/1/2024 இந்த டேட்டு படி வந்து மாவட்ட நீதித்துறையில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், சான்சன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸு, அதில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ டோட்டலாக 2263 ஃபார் சென்னையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2263 1798 பேர் இருக்காங்க. இதில் வந்து 465 வேகன்சி, அரியலூரில் 55, கோயம்புத்தூரில் 238, கடலூரில் 101, தருமபுரி 90, திண்டுக்கல்ல 165, ஈரோடுல 119, காஞ்சிபுரம் 130, கன்னியாகுமரியில 114, கரூர்ல 71, கிருஷ்ணகிரியில 106, மதுரையில 187, மயிலாடுதுறையில 95, நாகப்பட்டினம் 68, நாமக்கல்ல 105, நீலகிரியில வந்து 97, பெரம்பலூர்ல 40, புதுக்கோட்டையில 105. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் 85, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 217, சிவகங்கையில 114, தஞ்சாவூர்ல 165, தேனியில 91, தூத்துக்குடியில 120, திருச்சிராப்பள்ளியில 156, திருநெல்வேலியில 161, திருப்பூர்ல வந்து 197, திருவள்ளூர் 170, திருவண்ணாமலை 127, திருவாரூர் 80, வேலூர்ல 134, விழுப்புரத்துல 133, ஸோ விருதுநகர் 104. ஸோ டோட்டல் வேகன்சி இப்போ காலியிட பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4405 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசாம் இப்போ இந்த டேட் வரைக்கும் வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் 1/2024 நிலவரப்படி 4405 வேகன்சிக்கான அந்த அப்டேட்டட் லிஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. பட் ஆனால் வந்து என்னென்ன வேகன்சி என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வெளிவரலை. ஸோ அது விரைவில் வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து கொடுத்துருக்கிற இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பல்வேறு வகையான ஜாப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிளார்க்கு, டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான வேரியஸ் போஸ்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த அஃபிஷியல்ல வந்து அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வேகன்சியில் இந்த டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன குவாலிஃபிகேஷனு, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளிவந்தவொடனே நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி நம்ம போடுவோம் அடுத்த வீடியோவில். ஸோ மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.